Hi friends, welcome to Yuva's Health Tips YouTube channel. இன்னைக்கு நான் எந்த டாபிக் பற்றி பேச போகிறேன்னா 10000 steps எப்படி ஈஸியாக வந்து டெய்லி நம்ம நடக்கிறது அதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக அது மெயினாக வெயிட் லாஸ்க்காகவும் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களும் இந்த 10000 steps வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது 1965 வந்து ஜப்பானில் ஒருத்தவங்க வந்து 10000 steps எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் நம்ம ரீசன்ட் டைம்ஸில் தான் வந்து இது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி நிறைய பெனிஃபிட்ஸும் கிடச்சிருக்கு. அது எப்படி நம்ம வந்து 10000 steps கவுண்ட் பண்ணுறது, எப்படி நம்ம ஆக்டிவாக நடந்தோம், எவ்வளோ கலோரிஸ் பர்ன் பண்ணோம் அப்படிலாம் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ஆப்ஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. இல்லை பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் இருக்குது. இதெல்லாம் பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. நான் ஆக்சுவலாக வெயிட் லாஸ்க்காக வேண்டி இந்த 10000 steps மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் என்ன ஆப் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து அதில் என்னென்னலாம் வந்து இருக்குது, ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம இதை மெஷர் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபீடோமீட்டர் ஆப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபீடோமீட்டர் ஸ்கையில் வாட்ச் மாதிரி கட்டியிருப்பாங்களே அதை யூஸ் பண்ணலாம். இல்லைனா மொபைல் ஃபோன்ஸ்லேயே வந்து ஃபீடோமீட்டர் ஆப்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாமும் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு எவ்வளோ நடக்கிறீங்க, அதுக்கப்புறம் எவ்வளோ கலரிஸ் பர்ன் ஆகுது, எவ்வளோ தூரம் நடக்கிறீங்க எல்லாமே ட்ராக் பண்ணலாங்க. அந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது நம்ம டார்கெட் வச்சு நடக்கும்போது வந்து கரெக்டாக நம்ம அந்த 10000 நடக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பினஸும் கிடைக்குது, ஃபிட்னஸும் மெயின்டைன் ஆகுது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸர் ஆப் தான். இதுக்கு எதுவும் பே பண்ணலாம் தேவையில்லை. நிறைய ஆப்ஸில் வந்து பேமெண்ட் கேட்பாங்க. இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நான் இதை தான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஃபேஸர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து 12 o'clock ஆனால் அந்த க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டெப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிரும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 13120 steps நடந்தேங்க. இதில் வந்து 695 கலோரி ஆயிருக்கு. நம்ம நார்மலாக வாக் பண்ணும்போது கொஞ்சம் ஆக்டிவாக நடக்க மாட்டோம், ஸ்லோவாக நடப்போம். பட் இதில் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக நடக்கும்போது வந்து நல்லாவே நமக்கு கலோரிஸ் பர்ன் ஆகும். இது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. காலையில் 1/2 hour, ஈவினிங் 1/2 hour நீங்கள் ஆக்டிவாக நடந்தாவே அந்த 10000 steps ரீச் பண்ணலாம். இந்த 10000 steps நடக்கும்போது நிறைய மெட்டபாலிசம் வந்து நல்லா நடக்குது நம்ம பாடியில். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பேட் கொலஸ்ட்ரால்லாம் போயிட்டு நல்ல கொலஸ்ட்ரால்லாம் உருவாகிறதுக்கு, பிளட் சர்க்குலேஷனுக்கு, பிபி, சுகர் அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 10000 steps வந்து நம்ம 21 நாள் பழகிட்டோம்னாவே நம்மளோட ஹேபிட்டாக அது மாறிடும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு அமெரிக்காவில் வந்து 10000 steps ஒரு பர்சன் நடக்கும்போது அவங்களோட லைஃப் டைமில் 5 to 7 years வந்து எக்ஸ்ட்ரா வாழ்கிறாங்கன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து இது ரொம்ப நல்ல மெத்தடுங்க. நம்ம வந்து 10000 இன்றைக்கி நடக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து அட்லீஸ்ட் 1000 வந்து எக்ஸ்ட்ரா நடக்கணும் அந்த மாதிரி டார்கெட் வச்சு நடந்தோன்னா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நீங்கள் 10000 steps நடக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஃபஸ்ட்டு எடுக்கும்போது 2000 அந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்த நாள் 3000 அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10th day வந்து நீங்கள் 10000 steps ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னா அங்கேருந்து அங்கே நடந்து போகிறதுக்கு, ஆஃபீஸில் முடிஞ்ச அளவுக்கு நடக்கிறதுக்கு, எல்லா டைம்லேயும் வந்து நீங்கள் அந்த ஃபீடோமீட்டர் ஆப்பு இல்லைன்னா ஃபீடோமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களோட 10000 steps வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இதில் என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லைங்க. அந்த மைனர் இன்ஜுரிஸ் மாதிரி ஆகும் ரொம்ப ஸ்பீடாக நடக்கும்போது. அதனால் நீங்கள் வந்து ஓரளவுக்கு மாட்ரேட்டாக வந்து நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க கொஞ்சம் மெதுமெதுவாக இன்க்ரீஸ் பண்ணி உங்கள் 10000 steps ரீச் பண்ணி எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணி உங்கள் ஹெல்த்தையும் ஃபிட்னஸையும் மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. வேறு ஏதாவது இதை பற்றி உங்களுக்கு நான் இந்த மாதிரி தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.